அனைவருக்கும் அன்பு உணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு யூடியூப் யூடியூப் சேனல் நம்ம சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதன் அந்த இன்னைக்கு போறது நீங்கள் விரும்பும் நபர் ஒரே நிமிடத்தில் உங்களுக்கு போன் கால் செய்ய மிக மிக எளிமையான ஒரு வழிமுறையை பார்க்க போறோம் இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச்

இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தாங்க இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணனும் காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்அப் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தட தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம் நம்ம பார்க்க போகும் அந்த சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷன் என்ன அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணாலே போதும் இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ண ஒரே நிமிடத்தில் அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் அல்லது குறைந்தபட்சம் மெசேஜ் ஆவது உங்களுக்கு வரும் நம்ம சேனல்ல குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால் வரவழைக்கக்கூடிய நிறைய டெக்னிக்ஸ் நம்ம அப்லோட் பண்ணி இருக்கோம் அதுல மேக்ஸிமம் நிறைய மெத்தட்ஸ்ல

நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டுருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க ஸோ சிம்பிளா சொல்லணும்னா எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை நம்ம எழுத போறோம் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள் தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி மிக்க வார்த்தைகளை

இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும் உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும் எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும் அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது இந்த சுவிட்ச்வேர்ட்ஸை பொறுத்தவரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை எழுதும் போது நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து உடனடியாக போன் கால் அல்லது மெசேஜ் வரும் இன் கேஸ் நீங்க பிரிந்து வாழும் கணவன் மனைவியாக இருக்கீங்க அல்லது பிரேக்அப் லவ்ல இருக்கிறவங்களாக இருந்தால் மேக்சிமம் மூன்று நாட்களுக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க மற்றவர்கள் ஒரு நாள் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண பண்ணாலே போதும் அடுத்ததாக எந்த நேரத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச்வேர்ட் காம்பினேஷனை எழுதணும்னு பார்த்தோம்னா எந்த டைம்ல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து எழுதுங்க நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்தில் எழுத வேண்டாம் ஏன்னா அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தாங்க நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும் அந்த நேரத்தில் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும்போது அது இன்னமும் வேகமாக நமக்கு பலனை கொடுக்கும் ஒரு நோட் அல்லது ஒயிட் கலர் பேப்பர் நீங்க எடுத்து எடுத்துக்கோங்க கோடு போடாத அன்ரோல்டு நோட் புக்கை யூஸ் பண்ணீங்கன்னா இன்னமும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அன்ரோல்டு நோட் புக் இல்லாதவங்க நீங்க கோடு போட்ட நோட் புக் அல்லது டைரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ல தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை எழுதணும் கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென் பென்சில் மார்க்கர் ஹைலைட்டர் ஸ்கெட்ச் எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம் சரி வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க த்ரீ ஃபோர் ஒன் செவன் த்ரீ டூ ஃபைவ் Venus, I am receiving call from X. இந்த வாக்கியத்துல X நிருக்கக் கூடிய பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும் ஒரு உதாரணத்திருக்கு நான் சொல்றங்க அந்த நபருடைய பெயர் ராஜா நிருக்கிற பட்சத்தில 341-7325 Venus I am receiving call from Raja அப்படி நீங்க எழுதணும் அவங்க பெயர் ரானி நிருக்கிற பட்சத்தில 341-7325 Venus ஐ எம் ரிசீவிங் கால் ஃப்ரம் ராணி இந்த வாக்கியத்தை நீங்க ஒரே லைன்ல கூட எழுதலாம் அல்லது ரெண்டு லைனா ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்க எழுதலாம் உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் ரெண்டு லைனா எழுதி இருக்கங்க நீங்க ஒரு லைன்ல அல்லது ரெண்டு லைனா கூட எழுதலாம் நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும் எந்த நேமை பயன்படுத்தணும்னு அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணுங்க அது ஷார்ட் நேம் பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம் இன் கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கனா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க அவங்க படிச்ச ஸ்கூல்ல காலேஜ்ல ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க இனிஷியல்லாம் நீங்க போடணும்ன்ற அவசியம் இல்லைங்க நேம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணாலே போதும் அடுத்ததாக எத்தனை முறை இதை நம்ம எழுதணும்னு பார்த்தோம்னா முப்பத்தி மூன்று முறை தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் நம்ம எழுதணும் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம் ஒன் டூ த்ரீ போட்டுட்டே நீங்க எழுதுங்க அதிகமாகவும் நீங்க எழுத வேண்டாம் குறைவாகவும் எழுதக்கூடாது எழுதாதுங்க கரெக்டா தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் நீங்க எழுதுங்க எழுதுறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஃப்ரெஷ்ஷான இன்னொரு பேஜ்ல கூட நீங்க எழுதலாம் மொத்தத்தில் முப்பத்தி மூன்று முறை நம்ம எழுதணும் அதுதாங்க முக்கியம் அதே போல எழுதும் நேரத்துல உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வந்துச்சுன்னா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே நீங்க கொண்டு வரணும் இது செயற்கையா இருக்க கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க அந்த நபர் உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்க அந்த சந்தோஷமான உணர்வுகளை அப்படியே நீங்க கொண்டு வாங்க அந்த மனநிலையுடன் இப்ப நம்ம பார்த்த இந்த வாக்கியத்தை முப்பத்தி மூன்று முறை நீங்க எழுதணும் எழுதி முடிச்சுட்டு அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து ஃபோன் கால் வருதா மெசேஜ் வருதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது மட்டும் தாங்க நம்முடைய வேலை மற்றதையெல்லாம் இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும் இந்த டெக்னிக் நீங்க முடிச்சுட்டு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்புங்க அல்லது உங்களுடைய வழக்கமான வேலைகள் என்னமோ அதன் மீது நீங்க கவனத்தை செலுத்துங்க இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நீங்க எழுதிக்கிட்டு இருக்கும்போதே அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வரும் இன் கேஸ் நீங்க எழுதும்போதே உங்களுக்கு போன் கால் வந்தாலும் கூட போன் பேசி முடிச்சுட்டு தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் இந்த மெத்தட நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க அந்த நபர் கிட்ட இருந்து போன் கால் வந்ததற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்களே வேணும்னாலும் வச்சுக்கலாம் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க எரிச்சிடுங்க அவ்வளவுதாங்க இந்த மெத்தட் தேவைப்படுறவங்க கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி